சனாதனத்தை பத்தி இவர் சரியா பேசியிருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் ஒரு அமைச்சர் தலைக்கு வந்து அமௌண்ட் அதெல்லாம் தவறு இல்லை. அன்னைக்கு கண்டிச்சதெல்லாம் தவறு இல்லை. அதாவது அந்த மாதிரி யாராச்சும் விலை வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பது அர்த்தம். அதாவது நான் ஒருத்தருக்கு விலை வைப்பேன்னா இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு, நமக்கு என்ன நம்ம என்ன கடவுள், அது யாருக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி யாராவது இந்தியாவில் இல்லை இல்லை நான் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுறேன், நான் வந்து ஒருத்தருடைய தலைக்கு வந்து நான் விலை வைக்கிறேன்னா அவர் முதல்ல வந்து ஒரு போலி சமயாரத்தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர் சனாதன தர்மம் என்பது தெரியாமல் அவர் பேசணும். அதனால் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல ஏற்புடையதல்ல, இதை யாரும் ஏற்றுக்க கூட மாட்டோம். தலைக்கு என்ன விலை வைக்கிறது யாருன்னு, யாருன்னு வெளியூர்லேருந்து யாருக்கு வந்து நீங்கள் தலைக்கு விளவா. இந்த சினிமா மூலம் அரசியல் பேசுவது வந்து காலத்தின் கட்டாயம் சொல்லி திரு வெற்றிமாறன் பேசியிருக்காரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து? தவறு கிடையாதுனே, சினிமா இஸ் எ வெரி பவர்ஃபுல் மீடியம். எத்தனையோ கருத்தாக்கம் வந்து சினிமாவிலிருந்து வருது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமா டாமினேட் பண்ணியிருக்கு. அதாவது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாநிலத்தில் சினிமா இஸ் டாமினேட்டட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், எதுவுமே இல்லை. பட் சினிமாவில் என்ன கருத்துக்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நானே பல இடத்துல வந்து குற்றம் என்ன சுமத்துறேன் அப்படின்னா நிறையா வந்து இன்றைக்கி ஜாதி வன்மம் வரக்கூடிய படங்கள் தமிழக திரையுலகில் வருது. அதை வந்து எத்தனையோ விதத்தில் சொல்லலாம், பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்காக இருக்குது. அதற்கும் நேரடியாக பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் ஜாதி பேசுகிறக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைகள்லாம் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் கில்ஸு நம்ம சினிமாவில் போடுற காரணம் என்னென்னா சினிமா இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஸ்மோக் அப்படிங்கிறனால. அதனால் சினிமா முக்கியம்தான். அந்த கருத்தில் எதில் நான் மாறுபடவில்லை. அதே நேரத்தில் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு டைரக்டராக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு சினிமாவை பயன்படுத்தி அந்த கருத்துக்களை திணிக்கும்னு நினைக்கும் பொழுது அது தவறாக போயிடும். அதனால் வெற்றிமாறன் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, முக்கியமான படங்கள் எடுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தில் நான் உடன்படுறேன். முக்கியமான கருத்துக்கள் சினிமா மூலமாக சொல்லணும். அதே நேரத்தில் அது ரொம்ப எக்ஸஸாக பண்ணும் பொழுது இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு சில இடத்துல சினிமாவே காரணமாகி விடுகிறது.